கரூர் மாநகராட்சி அலுவலகத்தில் தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக மக்கள் வரிப்பணம் பல லட்சம் ரூபாயை வாரி இறைத்த திமுக மேயருக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக கவுன்சிலர் கவிதா பதவியேற்றது முதலே மக்களுக்கு எந்தவொரு நன்மையும் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக ஆட்சியில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மாநகராட்சி அலுவலகத்தில் தன்னுடைய அறை மட்டும் வாஸ்துப்படி இல்லை என பல லட்சம் செலவு செய்துள்ளார். மக்கள் நலத்திட்டத்திற்கு பணமில்லை என விடியா திமுக ஆட்சியாளர்கள் புலம்பிக் கொண்டிருக்க இவரோ வாஸ்து சரியில்லை என கூறி மக்கள் வரிப்பணத்தை விரயம் செய்து வருவது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட பல கிராமங்களில் இல்லாமல் மக்கள் தவித்து வரும் சூழலில் விடியா அரசின் நிர்வாகிகள் இதுபோன்ற அனாவசியமாக செலவழிப்பதை ஸ்டாலின் எப்போது தட்டி கேட்பார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.